Hi friends, in the video we will talk about Big Bash League 2022 so 23 Sydney Thunders vs Adelaide Strikers kana second match. In the season le rendu match aada poranga. First match paathirupinga 15 runs la 10 wicket poyirchi Sydney Thunders ku avlo oru mosamana game kuduthirundanga. Renegades kudiyume poraadi vandu oru tholvi nu solalam. Overall Sydney Thunders team eppadi irukna oralukku good team da, but Adelaide Strikers avangaloda bowling attack romba super a irukku. Kadaisi match la paathirupinga இந்த பிபிஎல்ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் அஞ்சுலேருந்து ஆறு பவுலருக்கு தான் வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. எப்படினாலும் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க, ரெண்டுலேருந்து மூணு விக்கெட் எப்படினாலும் எடுத்துடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் பவுலர்ஸ் தான் ட்ரீம் டீமோட கேப்டனாகவும் வராங்க. மேபி இந்த டாக்லாண்ட் ஸ்டேடியமில் நடந்த மேட்சை தவிர்த்து மீது எல்லாமே உங்களுக்கு பவுலர்ஸ் தான் ட்ரீம் டீமு. அதனால் உங்கள் டீம்ஸில் மெயினாக பவுலர்ஸை கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுங்க, ரிஸ்க் எடுத்தே ட்ரை பண்ணுங்கள். சேஃப் டீம் ரொம்ப சேஃபாக போட்டாலும் அது வந்து செட் ஆக மாட்டேது. டெலகிராம் சேனல் நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இதே மாதிரி நிறையா போலியான சேனல் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் கவர் பண்ணுறோம், பெரிய அளவில் மேட்சஸ் எதுவும் இல்லை. பிபிஎல் மட்டும்தான், அதுவும் பெரிய அளவில் வின்னிங் ஸ்ட்ரைக்ன்றது எதுவும் போகிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால் ஓன் டீம்ஸை மேக் பண்ணுங்கள், ஐடியாஸை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் டீம் கொடுக்குறேன், அதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் கீழே இந்தந்த பிளேயர் கேப்டன்ஸ் கேப்டனுக்கு பெட்டர் அப்படின்னு. ஸோ இந்த டீம் நல்ல டீம் தான். வைஸ் கேப்டனை மட்டும் நம்ம ரிச்சர்ட்ஸனை போட்டிருந்தாலே செம வின்னாக இருக்கும், ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரிஸ்க் எடுத்திருந்தார், ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தேவையில்லாமல் லீத்தை பிக் பண்ணது ஒரு தப்பாக இருந்துச்சு. ஸோ டீம் டேவிட் தான் பிக் பண்ணியிருக்கணும், ஒரு சில மிஸ்டேக்ஸ் போக போக வந்து மாற்றிக்கணும். ஸோ ஒரிஜினல் சேனல்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி குபேர ஃபேண்டசி ஆப் பற்றி தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள், டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்கள் நாலேஜை பயன்படுத்துங்க. ஸோ நான் கொடுக்குறது கூட வேண்டாம், வீடியோ பாருங்கள். நாலேஜ் ப்ளஸ் ஸ்டாட்ஸ் அனலைஸ் எது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த அஞ்சு பிளேயர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கண்டிப்பாக இவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். மேபி இவங்க ஃபஸ்ட்டு போல் பண்ணால் இவர் லாஸ்ட் மேட்ச் நாலு விக்கெட் எடுத்தார், பட் இந்த மேட்ச்சில் இவர் நாலு விக்கெட் எடுக்குமான்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். ஸோ உங்களோட நாலேஜை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளே போயிட்டு எந்த பிளேயரை செலக்ட் பண்ணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்ப்போம். ஸோ நைன்த் மேட்ச், இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா 20 டிசம்பர். ஸோ 1:45 தான் மேட்சஸ்ஸு. ஸோ ரெண்டு மேட்ச் இருக்கப்போ தான் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வீடியோவில் நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஸோ லேட்டாக சொல்லாமல் கொஞ்சம் வேகமாக இருக்க மாதிரி சொல்லிட்டேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க. அடிலைட் ஓவரில் தான் வந்து இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. ஸோ சிட்னி தண்டர்ஸ் வந்து லாஸ் பண்ணாங்க, 10 விக்கெட் இருக்கிறதுலே வேர்ல்டு கிரிக்கெட்லேயே கம்மியான ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆன டீமு. மறுபடியும் அதே மாதிரி நடக்குமானா வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அடிலைட் ஓவரோட டீம் ஸ்ட்ரென்த் இருக்குது, ப்ளஸ் அவங்களோட பவுலிங்கும் இருக்குது, ப்ளஸ் இந்த சிட்னி தண்டர்ஸோட பேட்டிங் சரியான கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. அதனால மேபி ஒரு ரெண்டு சேஞ்ச் வந்து பண்ணால் டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து உள்ள மென்ஷன் பண்ணுறேன். ஹெட் டு ஹெட்டில் 9 டைம்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸும் 9 டைம்ஸ் தண்டர்ஸும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இதே அடிலைட் ஓவரில் 2022 இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மேட்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் சிட்னி சிக்ஸஸும் ஆடியிருந்தாங்க. அதில் அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் 184. இந்த பிச்சை பொறுத்தவரையும் நியூட்ரலான ட்ராக் தான், ஸ்பின்னர்ஸ்க்குமே ஹெல்ப் கிடைக்கும். என்ன ஒரு ஷார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் ஒரு 150-160 அடிச்சிட்டாலே சேஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த கிரவுண்டில். ஓவரால் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் 2021 பிபிஎல்லையுமே நீங்கள் ரெக்கார்ட்ஸ்னு பார்க்குறப்போ அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரவுண்டு அடிலேட் ஓவல் கிரவுண்டில் ஃபஸ்ட் பேட் பண்ணாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தெரியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து லாஸ் பண்ணாங்க, 133-7 விக்கெட் போயிருந்துச்சு. அதில் பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்குறப்போ ரஷீத் கான் 3, த்ராண்டன் 4 விக்கெட்ஸு, மேத்யூ சாட் 84 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். டோட்டல் மேட்சஸ் பிளேடு 62 மேட்ச், 37 ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமும் 25 செகண்ட் பேட் பண்ணுற டீமும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடிலே சைக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க தான் வின்னு, சேஸ் பண்ணவே முடியாது தண்டர்ஸ்னால். இப்போது அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். மேத்யூ சாட் 2 மேட்சில் 93 ரன்னு, ஸோ 46 ஆவரேஜாக எடுத்திருக்காரு, ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு. அந்த ஒரு விக்கெட் யாருன்னா கிளிக்ஸு, ஸோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய கிளிக்ஸ். ஆனால் ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது, ஹெட் டு ஹெட்டில் இவரோட ஆவரேஜ் 13. அதனால தான் அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸும் சிட்னி தண்டர்ஸும் மோதுறப்ப நான் கேப்டனாக மேத்யூ சாட்டை கொடுக்கல. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த வென்யூவில் இவர் 25 ரன் இருந்தாலும் இங்கே 84 ரன் ஆல்ரெடி அடிச்சிருக்காரு. ஸோ பெரிய அளவில் பவுலிங்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு குருவீந்தர் சந்து ஆடிட்டாருனாலே மேத்யூ சாட்னால் கிளியர் பண்ண முடியும். இந்த மேட்ச்சில் குக்காகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட் பால் பண்ணுறாங்க சிட்னி தண்டர்ஸ்னால் உங்களுக்கு டேனியல் சாம்ஸ் நல்ல ஆப்ஷன். டேனியல் சாம்ஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுப்பார்.
இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து சிக்னி தண்டர்ஸ் பண்ணுறாங்கனாலும் நீங்கள் டேனியல் சாம்சன் கேப்டனாக கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஓரளவுக்கு 150 அடிச்சிட்டாங்கன்னா ரிட்டர்ன் பவுல் பண்ணுறப்ப டேனியல் சாம்சன் நல்லாவே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க டேனியல் சாம்சன் போங்க, உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் அவர் தான் கிளியராக. மேத்யூ ஷாட் வந்து உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் ஆனால் கிடையாது, ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் அதிகமாகவே இருக்குது. காலிடி டி கிராண்ட் ஹோம் இருக்கார், அவருக்கு கூட ஓவர்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து யோசிக்கோங்க. வெதர்லாந்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப உஷ்டாக போயிட்டுருக்கு. ஸோ கிளிக்ஸ் மாதிரி இவர் ஆடிட்டுருக்காரு, எப்படி வந்து சடனாக ஃபார்முக்கு திரும்புவார்ன்றது தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு ஓப்பனர்னால் அல்ட்ரா ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்னால் உடனே ஃபார்முக்கு வர முடியுமான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிறிஸ்லின்னு 2 மேட்சில் 38 ரன், ஸோ தரமான ஒரு ஃபார்ம்னு சொல்லலாம். கண்டினியூ நல்லா ஆடுறாரு, கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு டீசன்ட் இன்னிங்ஸ் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம். மஸ்ட் பிக் பிளேயர்னு சொல்லுவேன் எல்லா டீம்ஸ்லையுமே, கண்டிப்பாக ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவார். ஆடம் ஹோஸ், இப்போ ஹோஸ் பிக் பண்ணுறதுல தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லாருமே ஹேல்ஸ் ரூசோன்னு போகிறப்போ சப்போஸ் ரூசோவை பிக் பண்ணிட்டு ஹேல்ஸை ட்ராப் பண்ணால் ஹோஸை வந்து பிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு ஃப்ளாப்பாய் அவுட் ஆனார், பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்சை வந்து குருவிந்தர் சந்து எடுத்தார். அப்படி இல்லாட்டி ஹோஸ் கண்டிப்பாக இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். ஆடம் ஹோஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷன். காலிடி டி கிராண்ட் ஹோம் லாஸ்ட் மேட்ச்சில் ஹிட் பண்ணார், பட் எல்லா மேட்சும் ஹிட் பண்ணுவாரான்னு நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளஸ் பவுலிங்கு கொடுப்பாங்கன்னு யோசிக்கணும். மேபி ஒரு ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம், சேஃப் ஆப்ஷன்ஸில் தேவையில்லை. தாம்சன், கீலி, நெல்சன் இவங்க சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பட்டு ஹாரி நெல்சன் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச்சில் தண்டர்ஸும் அடிலே ஷேக்கர்ஸ் வாங்குறப்ப இவர் 66 பாயிண்ட் எப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேட்ச், ஒரு 2 ஸ்டெம்பிட் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு 15 ரன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணார். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் நெல்சனை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் மேத்யூ கிளிக்ஸ் வந்து டக் அவுட் ஆவார் அப்படின்னா நீங்கள் நெல்சன் பிக் பண்ணுறதே வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரஷீத் கான், ஸோ தண்டர்ஸ்க்கு எதிராக அவர் பவுல் பண்ணலை, பட் இந்த கிரவுண்டில் ஸ்டார் ஆஃப் த கிரவுண்டுன்னு சொல்லலாம். 44 விக்கெட்டு, கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். மினிமம் 1 விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா மொதல் எல்லாருமே ரஷீத் கானை பார்த்து ஆடிட்டு மற்ற பவுலர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, பட் இப்போ அடிலே ஷேக்கர்ஸில் எல்லா பவுலர்ஸுமே ஃபார்மில் இருக்கிறதுனால வேறு வழி கிடையாது. ஸ்பின்னர் அட்டாக் பண்ண போய் ரஷீத் கான்கிட்ட விக்கெட்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் மிக மிக அதிகம். வாஸ் ஆகர் லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட்டு, பட் இந்த கிரவுண்டில் அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. 28 விக்கெட் ஓவரால், ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கெட். டெத்துனா இவங்க ரெண்டு பேர் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க, வாஸ் ஆகர் முன்னாடியே பவுல் பண்ணுவார். த்ராண்டட், ஸோ தொடர்ச்சியாக நல்ல ஃபார்மில் இருக்கார், 9 விக்கெட் ஓவரால் இந்த டோர்னமெண்ட்டில். பீட்டர் செடில், ஸோ இன்னும் விக்கெட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலை, 52 விக்கெட் ஓவரால் இந்த கிரவுண்டில். ஹெட் ஹெட்லி 19 விக்கெட் இருக்குது, மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார் பீட்டர் செடில். ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிச்சில் நல்லாவே வந்து ஸ்விங் கிடைக்குது, போன டைம் மாதிரியே சிக்னி தண்டஸ் ஆட போகிறாங்கன்னா பீட்டர் செடில் விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ்னால் கண்டிப்பாக டேனியல் சாம்ஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு மேத்யூ ஷாட்டு, ரஷீத் கான். ஸோ ஒரு பவுலர்ஸ் தான் மறுபடியும் டாமினேட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் த்ராண்டன், நெக்ஸ்ட்டு வாஸ் ஏகர், இந்த சைடில் உங்களுக்கு குருவிந்தர் சந்து, டக்கட், இந்த மாதிரி மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்துமே மூவ் பண்ணிக்கலாம். ஓவரால் பார்த்தோம்னா ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸை எடுத்து கேப்டன்ஸ் கேப்டன் கொடுங்க. சில டீம்ஸில் சேஃபான ஆப்ஷன்ஸான டேனியல் சாம்ஸ் பேட் அண்ட் பால் ப்ளஸ் உங்களுக்கு மேத்யூ ஷாட், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் வந்து டீம்ஸை பிக் பண்ணிக்கோங்க. சிக்னி தண்டர்ஸில் பார்த்தோம்னா கிளிக்ஸு தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு, மேபி ஒயிட் மேனை கொண்டு வராங்களா, அப்படி இல்லாட்டி இவரே விக்கெட் கீப்பிங் பண்ணட்டும், ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஜேசன் சங்காவை இங்கே ஆட வைக்கிறாங்களா, இல்லை ஜேசன் சங்காவை பெஞ்சில் வச்சுட்டு பென் கட்டிங்கை இங்கே ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா பென் கட்டிங் சம மேட்சஸில் வந்து தண்டர்ஸ்க்கு ஓப்பனும் பண்ணியிருக்காரு, நல்லாவே அது கிளிக்கும் ஆயிருக்கு, ஓவரால் அந்த டீமோட ரிதமே மாறி இருக்குது. ஸோ அப்படி பென் கட்டிங் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர், கண்டிப்பாக ஹிட்டிங் கொடுப்பார் பார்க்கலாம். அலெக்ஸ் ஹேல்ஸோட ஆவரேஜ் வெறும் 7 ரன் தான், 16 ரன் 20 ரன்னை தாண்டவே முடியல அவரால். ப்ளஸ் பயங்கரமான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது அடிலே ஷேக்கர்ஸில், கொஞ்சம் அவர் மீடியம் பேஸர் அட்டாக் பண்ணாலும் ரஷீத் கான் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிடுவார், சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இல்லை மேபி நம்ம அலெக்ஸ் ஹேல்ஸை கூட பெஞ்சில் வச்சுட்டு பென் கட்டிங் இல்லை ஜேசன் சங்காவை கூட ஓப்பன் பண்ண வைக்கலாம், என்ன வேணால் பண்ணுவாங்க. ரூசோ 53 ரன் லாஸ்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினான்னு சொல்லலாம். ஸோ பிக் பண்ணிக்கோங்க ஓரளவு சேஃப் ஆப்ஷன். டேனியல் சாம்ஸ் பேட்டிங்கில் இன்னும் பெருசாக எதுவும் ஆடலை, பட் பவுலிங்கில் தொடர்ச்சியாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு.
ஃபர்ஸ்ட் பவுலிங் மட்டும்தான் நம்ம நினப்போம் டேனியல் சாம்ஸ் விக்கெட் எடுக்கிறது, பட் செகண்ட் பவுலிங்லையுமே தரமாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்னா டேனியல் சாம்ஸ் தான். பிபிஎலோட ஒரு கிங்குன்னே சொல்லலாம். அலெக்ஸ் ராஸ் அதான் இங்கே வந்து ஹை பர்சன்டேஜ் பிக்கு, ரூசோ கட் பண்ணால் இவரை பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவர்னால் ஒரு 25 ரன் ஆட முடியும், சாலிடாக 25 ரன் 40 ரன் ஆட முடியும், பட் அதுக்கு மேலே கொஞ்சம் டவுட் தான். ஆலிவர் டேவிசன் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 5 இன்னிங்ஸ் ஆனார், பட் மறுபடியும் அவரால் ஆட முடியுமான்றது ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. கிறிஸ் கிரீன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு மேட்ச்சில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து மூவ் பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பேன், பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ என்ன தான் டைட்டாக பவுல் பண்ணாலும் பெரிய அளவில் எதுவும் பவுல் பண்ணுறது இல்லை. மேபி எதாவது ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டூலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் விக்கெட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது கூட சான்ஸ் இருக்கும். குர்விந்தர் சந்து ஃபருக்கி இம்பார்ட்டன்ட் பிக்ஸு, டக்கட்டு ரிஸ்கி பிக்கு. சப்போஸ் ஃபருக்கி நீங்கள் ட்ராப் பண்ணால் டக்கட்டை பிக் பண்ணுங்கள், பட் குர்விந்தர் சந்துவை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் பிக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஒரு கீயான ஒரு பிளேயர். இந்த சைடில் ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக குர்விந்தர் சந்து ஃபருக்கியெல்லாம் வந்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சேஃப் ஆப்ஷன்ஸ்னால் டேனியல் சாம்ஸு தரமான ஒரு சேஃப் ஆப்ஷன். ஓவர் ரிஸ்க்கு, ஸோ பவுலர்ஸாக டாமினேட் பண்ணுறாங்க, பேட்டர்ஸுக்கு மேட்ச் மாறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலெக்ஸ் ஹேல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் லீக்ஸை ஓனாக மேக் பண்ணுங்கள். நான் கொடுக்குற டீம்ஸை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அதுலேருந்து ஒரு சில மாற்றங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா பேட் பால் லெவனில் நம்மளோட யூசர்ஸே நான் ஜாயின் பண்ணுற கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டீம்ஸில் மாற்றங்கள் பண்ணி வின் பண்ணிகிட்ருக்காங்க, நானே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம டீம் வந்து சரியாக போகாதப்போ ஓன் டீம்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுறதா கரெக்டானது. ஸோ அதையும் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஜிஎல்ஸில் கொஞ்சம் உங்களோட மைண்ட் செட்டையும் பயன்படுத்தி கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் பால் லெவன் ஆப் ஸோ இன்ஸ்டால் பண்ணாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஜிஎல் பைஸ் நல்லா ஓரளவுக்கு இருக்கும், ஸ்பாட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் ரிஸ்க்காக டீம் போட்டாலே போதும் வின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ப்ளஸ் லீடர் போர்டுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, வார வாரம் லீடர் போர்டு, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ப்ரைஸ் பேக்கப்போட லீடர் போர்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன், நிறைய பேத்துக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஒன்றும் கிடையாது, கேபிட்டல் லெட்டர் ஒரு லெட்ரு, ஸ்மால் லெட்ரு ஒரு லெட்ரு, அவ்வளோதான். ஸோ ஸ்மால் லெட்ரு கேப் லெட்ரு அப்புறம் ஏதாவது ஒரு நம்பரு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிள் அந்த மாதிரி கூட வந்து கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இப்போது டீம் வந்து பார்ப்போம், ரிஸ்க்கான டீம் நெல்சன் ஹேல்ஸு ரூசோ கிறிஸ்லி ஜஸ்டியா ஒரு மாடல் டீம் தான். டேனியல் சாம் சாட்டு, பீட்டர் செடில், த்ராண்டன், ரஷித் கான், ஃபருக்கி வேணா வாசாகர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க, குர்விந்தர் சந்து. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன், ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.